வணக்கம் நேர்களே, இன்றும் அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட கடந்த வாரங்களை போல இந்த வாரத்தில் நாட்டில் அரசியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றன என்ற விடயம் தொடர்பாக நாம் கலந்தாலோசிக்க உள்ளோம். குறிப்பாக இந்த வாரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் தாமரை மொட்டு கட்சியின் தலைவர் யார் என்ற விடயம் தொடர்பாக பலராலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதாவது அடுத்த ஜனாதிபதி யார் என்ற விடயம் குறித்தும் கூட தாமரை மொட்டு கட்சி அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் தாமரை மொட்டு கட்சியின் தலைமைத்துவம் பதவியை தற்போதைய பிரதமரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ஷ அவர்களிடமிருந்து அதனை நீக்கிவிட்டு அந்த பொறுப்பினை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் வழங்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இடதுசாரி முன்னணி கட்சியின் தலைவரும் அதே போல தாமரை மொட்டு கட்சியின் ஒரு உறுப்பினருமாக அங்கம் வகிக்கும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கூட இந்த விடயம் தொடர்பாக தமது கருத்தினை முன்வைத்திருந்தார். அவர் கூட தெரிவித்திருந்தார், முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பிரதமருமான மகிந்த ராஜபக்ஷ அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு, அதாவது தாமரை மொட்டு கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களையே அந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது, 2024 நாட்டில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலின் போது தாமரை மொட்டு கட்சியின் சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க இருப்பது கோட்டாபய ராஜபக்ஷ தற்போதைய ஜனாதிபதி அல்ல, அதற்கு பதிலாக அவருடைய சகோதரனான பசில் ராஜபக்ஷவே களமிறங்குவார் என்று உத்தியோகபூர்வமாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த விடயம் தொடர்பாகவும் பலரும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கையில் அரசியல் ரீதியாக இது ஒரு முக்கிய திருப்பு முனையாக இந்த வாரத்தில் அமைந்திருந்தது. அதே போல மற்றொரு விடயத்தை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போமேயானால், தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் தற்போது நாட்டில் பேசப்பட்டு வருகின்றது. அதாவது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவருடைய பிறந்த தினம் இருந்தது. அந்த நேரத்தில் கூட அவரை எவரும் பார்ப்பதற்கு சிறைச்சாலைகள் அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதே போல அவரை தற்போது ஒரு மிருகத்தை போல நடத்துவதாகவும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறுபட்ட தகவல்கள் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அண்மையில் அவரை கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது ஒரு காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருவதை காணக்கூடியதாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போது சிறை வாசம் அனுபவித்து வரும் ரஞ்சன் ராமநாயக்க அவர்களை கொழும்புக்கு அழைத்து வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அவரை மிருகத்தனமாக சிறைச்சாலை அதிகாரிகள் நடத்துவதாக அந்த காணொலியின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த காணொலி தொடர்பாக பலர் இந்த விதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இதன் போது கருத்து தெரிவித்த ரஞ்சன் ராமநாயக்க அவர்கள் கூச்சலிட்டு அங்கு தெரிவித்திருந்தார். தாம் மக்களின் ஜனநாயகத்திற்காக உரையாற்றியதாகவும் மக்களுக்காக பேசியதாகவும் தாம் எந்த விதத்திலும் கொலை செய்த ஒரு நபர் அல்ல என்பதையும் அவர் அங்கு வலியுறுத்தியிருந்தார். அதே போல அவர் குறிப்பிட்டிருந்தார், தாம் எந்த விதமான தவறும் செய்யாமல் தற்போது குற்றவாளி இருப்பதாகவும் தம்மை இவ்வாறு நடத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இருந்த போதிலும் கொழும்பில் அவர் கொழும்புக்கு அழைத்து வந்த அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த குழப்ப நிலையின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை உடனடியாக சிறைச்சாலைகள் பேருந்தில் ஏற்றி அவரை எடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். அந்த நேரம் அவர் இழுத்து வரப்பட்டார். அந்த சம்பவத்திலேயே அவர் கூச்சலிட்டு தாம் ஒரு கொலையாளி அல்ல, இவ்வாறு மக்களுக்காக பேசிய காரணத்தினால் தம் மீது குற்றம் சுமத்தப்பட்டு தாம் தற்போது குற்றவாளியாக கூண்டில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பாகவும் கூட இந்த வாரத்தில் மிக முக்கிய கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. அடுத்ததாக இந்த வாரத்தில் இடம்பெற்ற மற்றும் ஒரு முக்கிய தகவலை பார்ப்போமேயானால், இலங்கை அரசாங்கம் குற்றம் செய்யவில்லை என்றால், அதாவது போர் குற்றம் புரியவில்லை என்றால் ஏன் சர்வதேச விசாரணைகளுக்கு அஞ்சுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். அதாவது எந்த விதமான போர் குற்றங்களையும் இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை என்றும் மனசாட்சிக்கு எதிராக எந்த விதமான செயற்பாடுகளிலும் இலங்கை இராணுவம்
இலங்கையில் எந்தவிதமான மனித உரிமை மீறல்களையும் முன்னெடுக்கவில்லை என்று இராணுவ தளபதி ஜெனரல் ஷபேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு பதில் அளிக்கும் விதமாகவே ஆர் சம்பந்தன் அவர்கள் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். மனசாட்சிக்கு எதிராக தாம் செயற்படவில்லை என்று சர்வதேசத்திற்கு இவ்வாறு இலங்கை இராணுவ தளபதி தெரிவித்திருக்கும் நிலையில், அவ்வாறு மனசாட்சிக்கு எதிராக இவர்கள் செயற்படாவிட்டால் ஏன் இவ்வாறு இந்த சர்வதேச விசாரணைக்கு பயப்படுகின்றார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எந்த விதமான குற்றத்தனையும் செய்யவில்லை என்றால் இந்த விசாரணைகளுக்கு தமக்கு எந்த விதமான அச்சமும் இன்றி இந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் என்ற காரணத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எவ்வாறாயினும் தொடர்ச்சியாக இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து சுமார் 10 வருடங்கள் ஆகும் நிலையில் இதுவரையிலும் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான இதுவரையிலும் தீர்மானம் கிடைக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக நாட்டில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு இதுவரையிலும் நிரந்தரமான ஒரு தீர்வு எட்டப்படவில்லை என்பதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே தாம் போர்க்குற்றம் செய்யவில்லை என்றால் சர்வதேச விசாரணையின் முன் நின்று இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வினை பெற்றுத் தருவதற்கு தற்போதாவது இலங்கை அரசாங்கம் முன்வர வேண்டும் என்ற காரணத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த தகவலும் கூட இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான விடயமாக காணப்பட்டது. அதேபோல மற்றொரு தகவலை நாம் பார்ப்போமேயானால், முன்னாள் மேல் மாகாணத்தின் ஆளுநராக இருந்த அசாத் சாலி அவர்கள் இந்த வாரத்தில் ஒரு முக்கிய நபராக பேசப்பட்டார். அதாவது கொழும்பில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டிருந்தார், பணம் இருக்கும் ஒரு செல்வந்தன் 4 திருமணங்களை செய்து கொண்டாலும் அது யாருக்கும் என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது. அதாவது நாட்டின் கலாச்சாரத்தை மீறும் வகையில் அசாத் சாலி அவர்கள் நடந்து கொள்வதாகவும் அவருடைய பேச்சு அவ்வாறு காணப்படுவதாகவும் பலர் இந்த விடயம் தொடர்பாக குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். இலங்கை ஒரு கலாச்சார ரீதியாக சிறந்த இடத்தில் இருக்கும் ஒரு பண்புடைய நாடு என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது அவ்வாறு இருக்கும் ஒரு நாட்டின் செயற்பாடுகளை மாற்றுவதற்கு இவ்வாறு அசாத் சாலி என்னும் இந்த அரசியல்வாதி முயற்சி செய்வதாக பலராலும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அவர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்படுத்தி அதன் போது அவர் தெரிவித்திருந்தார், தமக்கு அதிகமாக பணம் இருந்தால் செலவழிப்பதற்கு பணம் இருக்குமே ஆயின் தாம் ஒரு செல்வந்தராக இருந்தால் 4 திருமணங்களை செய்து கொண்டாலும் அதற்கு யார் கேள்வி கேட்பது என்பது போல் அவர் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார். அதே போல அவர் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார், இலங்கையில் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி ஏற்றதன் காரணமாக அல்குரானில் காணப்படும் சில சட்ட திட்டங்களை மாற்றுவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்றும் கூட அசாத் சாலி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த 2 விடயங்கள் தொடர்பாகவும் பலரது கருத்துக்கள் இந்த வாரத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 4 திருமணம் என்ற கதையின் போது அவர் மீது பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை பல அமைப்புகளும் கூட முன்வைத்திருந்தன. இருந்தாலும் இந்த அல்குரானில் காணப்படும் விடயங்கள், அதாவது சட்ட திட்டங்களை மாற்றுவதற்கு ஜனாதிபதி முயல்கின்றார் என்றும் கூட அவர் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார். இருந்தாலும் அவற்றை மாற்றி அமைப்பதற்கான அதிகாரம் எவருக்கும் கிடையாது என்பதனையும் அவர் எடுத்துக்காட்டியிருந்தார். அந்த விடயம் தொடர்பாகவும் இந்த வாரத்தில் அதிகமாக பேசப்பட்டது. அதே போல நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமையானால், இலங்கையில் நடைபெற உள்ள பிம்ஸ்டெக் மாநாட்டுக்கு கலந்து கொள்ளுமாறு தற்போது மியான்மர் அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கம் அழைப்பொன்றினை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த அழைப்பை விடுத்தமை தொடர்பில் எதிர்கட்சி அதற்கு பலத்த எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றது. அதாவது தற்போது மியான்மரில் ஆட்சி மாற்றம் அடைந்திருக்கின்றது. அதாவது பகிரங்கமாகவும் சூழ்ச்சியினாலும் தற்போது அங்கிருந்த ஜனநாயக ஆட்சி பறிக்கப்பட்டு ஜனநாயக தலைவி அவுன்சான் சுகி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவ்வாறான ஒரு ஜனநாயகம் மீறப்பட்ட நாட்டின் இராணுவ தளபதிக்கு இலங்கையில் நடைபெறும் இந்த பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுத்தமையை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தின் வெளிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன செய்த பாரிய ஒரு தவறு இது என்றும் கூட அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே உடனடியாக மியான்மருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அந்த அழைப்பை மீண்டும் எடுக்க வேண்டும் என்றும் அவர்களை இந்த மாநாட்டுக்கு அழைத்து வருவதை தடுத்து நிறுத்துமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்தாவிட்டால் பாரிய விளைவுகளுக்கு
முகம் கொடுக்க நேரிடும் என்றும் கூட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதன் போது சுட்டிக்காட்டியிருந்தார். அதுவும் கூட இந்த வாரத்தில் ஒரு முக்கிய விடயமாக காணக்கூடியதாக இருந்தது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், சீனி வரி தொடர்பாக தற்போது எழுந்திருக்கும் பிரச்சனை, அதாவது இலங்கையில் பல்வேறுபட்ட மோசடிகள் தொடர்பாக பேசப்பட்டன. அதாவது கடந்த அரசாங்க காலகட்டத்தில், நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் மத்திய வங்கி மோசடி, பிணைமுறி மோசடி தொடர்பான காரணங்கள் குறித்து பேசப்பட்டு வந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் இந்த சீனி வரி மோசடியை மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தி முன்னாள் மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி அவர்கள் அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக அடிப்படை மனு ஒன்றினை நேற்றைய தினம் தாக்கல் செய்திருந்தார் உச்ச நீதிமன்றத்தில். அதாவது 1590 கோடி ரூபாய் இந்த மோசடியினால் இலங்கைக்கு நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்து இந்த அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் பாராபட்சமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கூறினால், இந்த பிணைமுறி மோசடி, மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி, அதே போல கடந்த அரசாங்கத்தின் காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மோசடிகள் தொடர்பாக தற்போது இந்த அரசாங்கம் பல்வேறுபட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வந்தாலும் இந்த சீனி வரி தொடர்பான மோசடியை மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் அரசாங்க தரப்பிலிருந்து இதற்கு பதிலளிக்கப்பட்டிருந்தது, இதன் நன்மைகள் அனைத்தும் மக்களுக்கே சென்றடைந்துள்ளது என்று அரசாங்க தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது நிதியமைச்சின் செயலாளரும் இறைவரி திணைக்களம், அதே போல பொருள் ஆதார ரீதியாக பதிலளிக்கும் வகையில் நிதி அமைச்சின் செயலாளர் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். இதன் அனைத்து நன்மைகளும் மக்களுக்கு சென்றடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு போலியான குற்றச்சாட்டு என்றும் கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இது ஒரு வரலாற்றில் இடம்பெற்ற மிகப்பெரிய மோசடி என்றே மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட நாட்டின் பலர் இந்த விடயம் தொடர்பாக தமது கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் இந்த விடயம் தொடர்பாக எவ்வாறான ஒரு முடிவு எட்டப்படும் என்பது குறித்து பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த தகவலோடு இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியிலிருந்து நாம் விடைபெற்று செல்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரத்திலும் இவ்வாறான புதிய அரசியல் தகவல்களை சுமந்து இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.